ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி இன்றைக்கி ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப முக்கியமாகவே வந்து லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட பேசிக்கலான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஏரியா அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஏரியா இருக்குது. அந்த ரெண்டு டைப் ஆஃப் ஏரியாவுமே பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸில் வந்து நடக்கும். அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாசிட்டிவ் ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்போசிட்டான ஒரு நெகட்டிவ் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட் வந்து இந்த சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேலன்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது சொல்லும்போது மேபி லைட்டாக புரிகிற மாதிரி இருக்கலாம், பட் தியரட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ ஏதாவது வந்து இதில் வந்து அந்த ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியன் புரியணும்னா இந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இன்னொரு வீடியோவான ஸ்விங் ஈக்குவேஷன் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க முதல்ல. ஓகேவா? பவர் சிஸ்டமில் ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்க்ரனஸ் மோட்டர் பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது வந்து சின்க்ரனஸ் மோட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஆக்சிஸும் ரோட்டார் ஆக்சிஸும் பார்த்திங்கன்னா வந்து கோயின்சிடென்ட்டாக இருக்கும். அதான் வந்து என்ன பார்த்திங்கன்னா சின்க்ரனஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த லோடை வந்து சடனாக வேரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோடை வந்து நம்ம சடனாக இன்க்ரீஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து லோடை சடனாக டிக்ரீஸ் பண்ண போதோ இந்த ரோட்டார் ஆக்சிஸ் வந்து வில் ஆசிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து ஆசிலேட் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பேர்லாம் நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஆசிலேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோட் ஆங்கிள் லோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது லோட் ஆங்கிள் வந்து தன்னோட இனிஷியல் வேல்யூலேருந்து வேரி ஆகுது. அதாவது வந்து லோட் ஆங்கிள் வேரி ஆகிற காரணத்தினால தான் எவ்வளோ தூரம் வந்து இந்த லோடு வந்து ஸ்விங் ஆகுது, இந்த ஆங்கிள் வந்து ஸ்விங் ஆகுது அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுறதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்விங் ஈக்குவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியன் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி வென் எவர் எ மிஷின் இஸ் கனெக்டட் டு த இன்ஃபைனட் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனட் பஸ் பார்க்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து நீங்கள் லோடை வேரி பண்ணாலும் அந்த சிஸ்டமில் உள்ள வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பவர் கிரெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸை வந்து பேரலாக வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதில் நீங்கள் எந்த நீங்கள் ஆல்டர்னேட்டரை ரிமூவ் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சி எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட் பஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனாக அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதாவது தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விங் ஈக்குவேஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து டிரைவ் பண்ணியிருப்போம். அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m(d²)(dt²)=PA=PS-PE அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஈக்குவேஷனோட எக்ஸ்பிரஷன். இதில் வந்து எம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லோட் ஆங்கிள். இது வந்து ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து மாற ஆரம்பிக்கும். பிஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎஸ்ங்கிறது வந்து ஷாஃப்ட் பவர், வேறு சிஇபிஇ அப்படின்றது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து ரெண்டு சைடுமே வந்து வில் பி மல்டிப்ளைங் பை த டேர்ம் 2 × d(d²)dt அண்ட் இன்டெகிரேட்டிங். அதாவது வந்து இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ரெண்டு சைடு உள்ளதையுமே. அண்ட் ஆல்சோ அந்த ஈக்குவேஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்படி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் கிடைக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் 2m d²(dt²)dt = PS-PE · d²)dt · dt அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ m(d²)dt²)(2)இன்டெகிரேஷன் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா (0)=d அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த (0) அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து லோடு வேரியேஷன் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சுவலாக வந்து லோடு ஆங்கிளோட வேல்யூ, அதான் வந்து (0) அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ விச் இஸ் ஹையர் தான் திஸ் ஒன் ஆர் மேபி வேரிங் தான் திஸ் ஒன். அதாவது லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து வேரி ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் (0)க்கு பதிலாக நம்ம டெல் அப்படிங்கிற லிமிட் வரைக்கும் போகிறோம். இதிலிருந்து அது வரைக்கும் இந்த லிமிட் தான் வந்து இன்டெக்ரல் லிமிட். ஓகேவா? PS-PE · d(0)dl அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ d(0)dt = √2m · PS-PE · d(0)+c அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம எப்போதுமே எடுப்போம் இன்டெகிரேஷனில். இந்த ஈக்குவேஷனில் வந்து ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, d(0)dt = 0 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த டேர்ம் அப்படிங்கிறது வந்து 0ங்கிறது கிடைக்கும். கரெக்டாக இது வந்து 0 ஆகணும்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளே உள்ள இந்த இன்டெகிரல் டேர்ம் வந்து 0னு சொல்லி வந்திருக்கணும். இந்த இன்டெகிரல் டேர்மோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரல் ஆஃப் d(0)to PA · d(0) அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்லாம் இருக்கட்டும், பட் ஆக்சுவலாக இந்த d(0)d₀ அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் இந்த லோட் ஆங்கிள். அதாவது வந்து லோட் ஆங்கிள் டி
சாரி டெல் நாட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான வேல்யூ கரெக்டாக. இப்போ லோடை சடனாக இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலோ அல்லது லோடு வந்து சடனாக டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து வருது. இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து இந்த வேரியேஷன் வந்து நின்று போயிடும். இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த டெல் வேல்யூ வந்து மறுபடியும் செட் ஆகிற காரணத்தினால நம்ம இந்த டி டெல் டோட பை டிடிஈக்வல்டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் வந்து எடுக்கிறோம். ஓகேவா, சரி. இப்போ எப்போ தான் வந்து இந்த ஜீரோங்கிற கண்டிஷன் வந்து செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PA will represent both acceleration and deceleration power அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PA அப்படிங்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா PAனா accelerating powerன்னு அர்த்தம் கிடையாது, போத் acceleration and deceleration power அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ ஆக்சுவலாக வந்து ஈக்குவலேரியா க்ரைட்டீரியாவில் என்ன தான் நடக்கும், எதுக்காக ஈக்குவலேரியா க்ரைட்டீரியன்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஃபை பிளாட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பவர் வேல்யூ வச்சு நீங்கள் ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுங்கள், பவருக்கும் டெல் அதாவது லோட் ஆங்கிளுக்கும் நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிராஃப் கிடைக்கும். பாருங்கள், பிஇ அப்படிங்கிறது வேரி ஆகுது, பிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ லெவலில் நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், வென்எவர் பிஎஸ் இஸ் கிரேட்டர் தேன் பிஇ அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் அப்சர்வ்டு பை த மோட்டார் அண்ட் ஆக்சலரேஷன் வில் அக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ இதில் என்ன தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல் நாட் அப்படிங்கிறது தான் வந்து லோடோட ஆக்சுவல் வேல்யூ கரெக்டாக, லோட் ஆங்கிளோட ஆக்சுவல் வேல்யூ. பட் இப்போ அந்த லோடு வேரியேஷன் ஆகும்போது என்ன ஆகுனா, அது ஒரு ஆசிலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழையபடி அதோட பொசிஷனுக்கு வரும். ஒருவேளை மோட்டர் வந்து நார்மல் ஸ்பீடை விட ஆக்சிலேட் ஆகி அதிகமாக போச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே டீசலரேஷனுங்கிறது நடக்கும், நடந்து. ஸோ தட் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அதாவது வந்து அதோட பழைய ஸ்பீடுக்கு வர ஆரம்பிக்கும் ஆக்சுவல் ஸ்பீடுக்கு. இதே மோட்டர் வந்து டீசலரேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேஷனுங்கிறது நடந்து, ஸோ தட் மோட்டர் வந்து பழைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஸோ அந்த ஆக்சிலேஷன் டீசலரேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ தட் வந்து ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஸ்டேபிள் ஆப்ரேஷனுக்கு கொண்டு வருது. ஸோ அந்த ஆக்சிலேஷன் அப்படிங்கிறது வந்து பிஎஸ் கிரேட்டர் தேன் பிஇ அப்படிங்கிறதுனால ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகுது. இதே பிஎஸ் மைனஸ் பிஇ சாரி பிஎஸ் இஸ் லெஸ் தேன் பிஇ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஏரியா ஃபார்ம் ஆகுது, அப்போ கைனடிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ தட் மோட்டர் வில் டீசலரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஏரியா, இந்த ரெண்டு ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் அக்கர் ஆகுது. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆப்ரேஷனுக்கு வருது. ஓகேவா, ஸோ இதை தான் என்ன, இதுக்காக தான் என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியான் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற அந்த ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியா அப்படின்னா என்னன்னு சொல்லி, ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு. ஓகேவா, நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சலேஷன் டீசலேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரே நேரத்தில் நடக்குது. அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பேலன்ஸ் கண்டிஷன் வந்து கொண்டு வரதுக்காக தான். ஓகேவா, அப்போ ஒரு மோட்டர் வந்து பேலன்ஸாக சுற்றிட்டு இருக்கு, அப்போ நீங்கள் லோட் ஆங்கிள்ங்கிறது சம் ஆங்கிள் இருக்குது அந்த இடத்துல, சிதையும் லோடு ஆட் பண்ணிங்கன்னா என்னாகும், அப்போ அந்த மோட்டருக்கு வந்து லோடு அதிகமாகுது கரெக்டாக. அப்போ மோட்டரோட ஸ்பீடுங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகும் கரெக்டாக, லோடு போடும்போது ப்ரெஷர் அதிகமாகும் அதில். இதே இதில் லோடை நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா மோட்டர் நல்லா ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ரெண்டு விதமான லோடு அதிகமாக போடும்போது வந்து நமக்கு என்ன அது மோட்டர் ஸ்பீடு குறையுது. ஸோ டீசலரேஷன் நடக்குது. இதே இதில் லோடு அதிகமாக போடும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. பட் இது என்ன நீங்கள் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்க்ரனஸ் மோட்டருங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து அது எப்போதுமே சின்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டாக. இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஏரியா அப்படிங்க நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் ஏரியாங்கிறது ஃபார்ம் ஆகுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நடக்குது. இது ஒன்று நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்று நடக்கும், அது நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்று நடக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே நடக்குது. அதனால் ஈக்குவலான ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் ஆக்கிறதுனால தான் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பவர் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ எதாவது டவுட் தான் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஐடியாஸ் தாட்ஸ் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, அங்கே போங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவே சீ காஸ் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை, சீஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.